வங்கதேசம் அயர்லாந்துக்கு இடையில தேர்ட் அண்ட் ஃபைனல் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். அயர்லாந்து இந்த சீரியஸை ரொம்பவே மோசமாக விளாண்டுருக்காங்க. பங்களாதேஷோட டாமினேஷன் தொடருது. அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஒரு ஒயிட் வாஸ் அப்படின்ற வகையில் பங்களாதேஷ் பயங்கர கான்ஃபிடென்ட் ஆனாங்க. அயர்லாந்துக்கு எகென்ஸ்டாக அயர்லாந்தை எழுந்திருக்கவே விடல, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அயர்லாந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடுறாங்களான்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப போரான பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் இருந்துட்டுருக்கு. ஏன்னா அவங்க ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக அவுட் ஆகிறது அப்படிங்கிறது ஓகேவாக ஃபீல் பண்ணலாம். ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு எகென்ஸ்டாக கூட அவங்க அந்தளவுக்கு கிரேட்டாக விளையாடலை அப்படின்றது இந்த சீரீஸில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். இப்போ பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அவங்க எந்தளவுக்கு மோசமாக விளையாடுறாங்கங்களுக்கு ஒரு உதாரணம், 5 விக்கெட் சக்கியபல்லாசன் எடுத்தப்போ கூட பெரிய செலிப்ரேஷன் சக்கியபல்லாசன் பண்ணலை. ஒரு 5 விக்கெட் அப்படிங்கிறது ஒரு பவுலருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். பட் இந்த யூனிட்டுக்கு எகென்ஸ்டாக செலிப்ரேட் பண்ணுறதா அப்படின்ற அந்த ஆட்டிடியூடை சக்கியபல்லாசன்கிட்ட பார்க்க முடிஞ்சுதா? இல்லை நம்ம செலிப்ரேட் பண்ணால் என்னையெல்லாம் அடிச்சிட்டு நீ செலிப்ரேட் பண்ணுற அப்படின்னு தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா யோசிக்கிறதான்னு தெரியலாம். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. ஏன்னா அயர்லாந்து அந்தளவுக்கு ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீரீஸில் கொடுத்துட்ருக்காங்க. March 31, 2 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. @MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். அயர்லாந்து எந்த மாதிரி லெவலோட போவாங்க? ஸ்டெர்லிங், ரோசடே, லோகன் டக்கர், ஹாரி டெக்டா, கர்டிஸ் கேம்பர், ஜார்ஜ் டாக்ரல், ஹெரத் தலனி, மார்க் அடேர், கிரஹாம் ஹியூம், கிரேக்கங் போன மேட்ச்சில் விளையாடல, அந்த மேட்ச் வந்துடுவார்னு தோணுது. ஃபியான் ஹேண்ட் அந்த இடத்துல விளையாண்டார். பெஞ்சமின் போயிட்டு போன மேட்ச் நல்ல போலிங் அண்ட் விக்கெட் டேக்கிங்கில் இருந்தார், அவர் தொடர்வார்னு தோணுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹம்ரைஸ்க்கான வாய்ப்பு இருக்கா, தாமஸ் மையேஸ்க்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா டெட் ரப்பர் அப்படின்ற வகையில் யாருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். ஓவராலாக ஒரு டீசன்ட் பிளேயர் யூனிட் தான் இருந்தால் கூட பர்ஃபார்மன்ஸ் பேஸில் பேட்டிங்கில் கர்டிஸ் கேம்பர் போன மேட்ச் நல்லா விளாண்டார். மற்றபடி யாருமே சொல்லிக்கிற அளவுக்கு பேட்டிங் அவுட் புட் கொடுக்கல. ஹாரி டெக்டர் அப்பப்போ பரவாயில்லன்னு இருக்கார், ஆனால் ரீசன்ட் டச் நல்லா இருந்தால் கூட அவுட் புட் பேஸில் பேட்டிங்கில் யாருமே கிரேட்டாக அந்த சீரீஸில் விளையாடலை அப்படின்றத சொல்லி ஆகணும். அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் நிறைய ரன்ஸு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பர்டிகுலராக சட்டகிராமில் 200 அடித்ததே கிடையாது. ரெண்டு மேட்ச் விளையாண்டாங்க, ரெண்டுலேயுமே 200+. குறிப்பாக 17 போடும்போது கூட 200+ பங்களாதேஷ் அடித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சர்ப்ரைஸாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான போலிங் அயர்லாந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இன்னொரு பக்கம் சொல்லி ஆகணும். பங்களாதேஷ் ஸோ அவங்களும் சில மாற்றங்கள் செய்வாங்க. போன மேட்ச்சு ஒரு யூனிட் அப்படின்ற வகையில் ரெண்டு மேட்ச்லேயும் ஒரே மாதிரி தான் வந்தாங்க. சீரியஸை வின் பண்ணிவிட்டு பெஞ்ச் பிளேஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருந்திருப்பாங்கனால ரிசார்ட் ஹுசைனுக்கான வாய்ப்பு இருக்குமா, ஜாக்கர் அலிக்கான வாய்ப்பு, சொரிஃபுல் இஸ்லாமுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். யாரையாவது எடுத்துகிட்டு அந்த வாய்ப்பை கொடுக்க நினைப்பாங்க. ஹெரிடாய் சூப்பராக விளாண்டார் போன மேட்ச்சு. ரோனி டெலவுட்கர் ரெண்டு மேட்சுமே சூப்பராக விளாண்டுருக்கார். லிட்டன் தாஸோட நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருக்கார் அப்படின்றதுக்கு. சாண்டோவுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, ஃபஸ்ட் மேட்ச்சு அந்தளவுக்கு பெருசாக போக முடியல. அண்டு செகண்ட் மேட்ச்சும் லேட்டாக வந்து இறங்கினார். சக்கியபல்லாசன் மேலே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டார். சக்கியபல்லாசனோட பேட்டிங் போலிங் ரெண்டாவது மேட்ச்சில் பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அவரே டீமோட் பண்ணிக்கிட்டார், ரொம்ப லேட்டாக இறங்கினார் அப்படின்றதுக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல டஸ்கின் இவங்கெல்லாம் போட்டு முடிச்சுக்கிட்டாங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்குமே இந்த ரெயின் ஃபோகாஸ்ட் அப்படின்ற வகையில் தான் சக்கியபல்லாசன் முன்னாடியே வந்து போல் பண்ணார். ரெயின் ஃபோகாஸ்ட்னா ஃபாஸ்ட் போலர் தானே வந்து போல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு 5 போட்டு முடிச்சுட்டா ரிசல்ட் பேஸில் பங்களாதேஷுக்கு முடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு டாக்டிக்கை யோசித்து ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணாங்க. இனிஷியலாக ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் போலிங் அப்படின்ற வகையில் டஸ்கின் ஒரு பக்கம் வீசினார். அவருக்கு ஒரு ஓவர் மட்டும் வீச வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு எண்ட்லேயும் சக்கே பாண்டு நசும் ஓரளவுக்கு ஓவர் போட்டு முடிக்கணும்னு நினச்சி முடித்தாங்க. 5 முடித்ததுக்கப்புறம் ஓகேன்னு ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் நடந்தது. பட் அந்த இடத்துல ஒரு பக்கம் அயர்லாந்து டோட்டலாகவே சரண்டர் ஆகிட்டாங்க சகிபல்வாசனோட போலிங்க்கு. ஸோ அதையுமே நம்ம பார்க்கணும். ஸோ எனிவே ஓவராலாக லிட்டன் தாஸ் ரோனி டெலருக்கு இந்த சீரீஸில் செம்ம ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. குறிப்பாக அந்த ரெயின் ஃபாலிங் ஸ்லோ ட்ராக்கில் பேட்டுக்கு ரொம்ப எளிதாக இனிஷியல் பால்ஸ் வருது. ஸோ அதில் சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாண்டோ, சமீம் ஹொசைன் உங்களோட டச்சும் நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. ஹிரிடாயோட டச்சு ரீசன்ட் டேஸில் செம்மையாக இருந்துகிட்ருக்கு. சக்கியபல்லாசனோட பேட்டிங் அண்ட் பவுலிங் நல்லாவே இருக்குது. அண்ட் மிரஸு மேட்சப் பேஸில் பெருசாக போக முடியல, அதனால் அப்படியே பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மிரஸுக்கு பதிலாக சோரிஃபில் அப்படிங்கிற மாதிரி ரொட்டேஷன் பேஸில் கொஞ்சம் யோசிக்க தான் பார்ப்பாங்க ரிசான் ஹொசைன். ஸோ மேலே இறங்குவார் ஒரு பேட்டராக பார்ப்பாங்களா பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களான்னு தெரில. நசுமோட பவுலிங் மட்டும் ரொம்ப ஸ்மாராக இருக்குது இந்த சீரியஸில். ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட பவுலர்னால் கண்டிப்பாக நசுமா முதல் சொல்லிடலாம். லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்குது. அயர்லாந்துக்கு எகென்ஸ்டாக எஃபெக்டிவாக இருப்பாங்கன்னு பார்க்கும்போது
நசும் வந்து ரொம்ப சுமாரான போலிங் கொடுத்துருந்தார், நிறைய ரன்ஸுக்கு தான் போனார். முஸ்டபீஸே பெருசாக எதிர்பார்க்கல, ஏன்னா அவரோட ஹேண்ட் ஆக்ஷனுக்கு அப்புறம் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கார். ஓரளவுக்கு டீசன்ட் அண்ட் எக்கனாமி அப்படின்றது கொடுக்க முடியற அளவுக்கு விக்கெட் இல்லை. ஹசன் முகமது நல்லாவே பவுல் பண்ணிகிட்ருக்கார், வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அருமையாக பயன்படுத்துகிறார். டஸ்கினை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி விக்கெட் டேக்கிங் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு, இன்றைக்கும் இருக்குன்னு நம்பலாம். சட்டோகிராமில் தான் இந்த மேட்ச் நடக்க போது, ஒரு இடத்துல மழை இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபோர்காஸ்ட்டை யோசிக்கிறது தான், இல்லை க்ளௌடி அப்படின்ற மாதிரி ஃபோர்காஸ்ட் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறது தெரியல. ஏன்னா நிறைய நேரங்களில் க்ளௌடி அப்படின்ற இடத்துல ரெயின்ஃபாலும் சடனாக வந்துடுது. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக சம்மரில் கணிக்க முடியாத அளவுக்கு ஃபோர்காஸ்ட் இருந்துகிட்ருக்கு. க்ளௌடி அப்படிங்கிறது இப்போதைக்கு கொடுத்துருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மழை பெஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள, ஷார்ட் டேர்ம் கேமை போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. 23 மேட்ச் இங்கே விளாண்டுருக்காங்க, 12-11 அப்படின்ற ரேஷியில் பேட் ஃபர்ஸ்ட் சேசிங் வெற்றி இருந்திருக்கு. ஸோ பங்களாதேஷ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அயர்லாந்து சுத்தமாக விளையாடுறாங்களா இல்லை பங்களாதேஷுக்காக விளையாடுறாங்களாங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான போலிங் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய ரன்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் பேட்டர்ஸு அவங்களோட பொறுப்புன்னு வந்து விளையாடுறதே கிடையாது. ஸோ ஒரு சில பிளேயர்ஸ் அப்படின்ற வகையில் சின்னதாக பார்க்கும்போது ஒரு 20-30 அப்படிங்கிறத கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுது. அவங்களோட பேட்டிங் டெப்த்து ஹை தான், இல்லைன்னு சொல்லலை. ஹியூம் வரைக்கும் நல்ல பேட்டிங் அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடியுது அப்படின்றதுக்கு ஹியூம் அடித்ததெல்லாமே பார்த்தோம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஷார்ட் அளவுக்கு அவர் நல்லா தான் பண்ணார். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது குயிக்காக அடிக்கணுங்கிற மோடில் அயர்லாந்து காலியாகிறாங்களா இல்லை டாக்டிக்கே இல்லாமல் உள்ளே வராங்களா அப்படின்னு யோசிக்கும்போது டாக்டிக்கே இல்லாமல் தான் இருக்காங்க அப்படின்றது இருக்குது. அண்டு பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டாக ஒரு சின்ன பயத்தை வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இங்கிலாந்து வந்து அந்தளவுக்கு சரண்டர் ஆகும்போது நம்மளாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அயர்லாந்து கான்ஃபிடெண்ட்டாக டவுனாக இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. செனிவே பார்க்கலாம். ரெண்டு மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 200+ அடிக்காத கிரவுண்டில் ரன்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்றது இருக்குது. அதே நேரத்தில் பேட்டிங் பேஸ்லேயும் அயர்லாந்து டோட்டலாக டவுன் ஆகியிருக்காங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் டாஸ் பண்ணுற கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இங்கே ஒரு மழை காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம், க்ளவுட் கண்டிஷன் அண்ட் இனிஷியல் பேஸை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கிறாங்க. பட் கண்டிப்பாக வந்து இனிஷியல் பேஸை அயர்லாந்து பயன்படுத்திக்கலாம், பட் பங்களாதேஷ் நல்லா பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ரெயின் ஃபேக்டர் இருந்தாவே டஸ்கின் வேறு லெவல் பண்ண முடியும், அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது இருக்குது. இனிவே இன்றைக்கி கொஞ்சம் அயர்லாந்து ஸ்டெடி பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராக்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ஸில் வராங்களா, டாப் ஆர்டர் கொஞ்சம் நின்று விளையாடணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம்னா விக்கெட்ஸ் விடாமல் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போவோம். நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அவுட் புட் பேஸில் ஒரு 130-140 வர்றது தான் பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து விக்கெட் இல்லாமல் இனிஷியலாக கொண்டு வந்துட்டு பின்னாடி ஆசலேட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் எதுவும் அயர்லாந்து வச்சுட்டு இன்றைக்கி விளாட வாய்ப்பு இருக்குது. இந்த தாட்டில் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அயர்லாந்து பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் ஒரு 150 ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்னு யோசிக்கலாம். பங்களாதேஷ் பண்ணால் மறுபடியும் பெரிய ஃப்ளரிஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ரெயின் ஃபேக்டர் ஒரு விஷயம் இருக்கனால அந்த ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரிய அளவில் யோசிக்க வேணாம். இங்கே வந்து பர்டிகுலராக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி அப்படின்ற வகையில் அந்தளவுக்கு கிரேட்டாக கிடையாது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் மழை பெஞ்சதுன்னா கூட டோட்டலாக வாஷ் அவுட் ஆக கூட வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதை பார்க்கணும், க்ரௌண்ட் ஸ்டாஃப்லாம் நல்லா ஒர்க் பண்ணி எப்படி பண்ணாலுமே. ஸோ மழை கொஞ்சம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் டஃப் திங் இந்த க்ரௌண்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஓவராலாக ரெயின்ஃபால் இல்லை மேட்ச் டைமில் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் கூகுளில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ ஆன் டைமில் சின்னதாக வந்துச்சுன்னா ஒரு ஷார்ட் அண்ட் கேமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓவர் பேஸில் யங்கு ஹியூமு அடையர் இவங்கெல்லாம் அவங்களோட முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யங் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். பெஞ்சமின் ஒயிட்டு நல்லா வீசினார் போன மேட்ச்சு, பாசிபிளாக பிச்சர்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும் அப்படின்ற ஃபீலில் பெஞ்சமின் ஒயிட்டுக்கான அந்த ஓவர்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு தோணுது. கேரட் டெலனி சப்போர்ட்டுக்கு கர்டிஸ் கேம்பரோட சப்போர்ட் வரலாம், ஹாரி டெக்டரோட சப்போர்ட் வரலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஹாரி டெக்டர் அதிகமான ஓவர்ஸ் வீச வாய்ப்பு இருக்குது அப்படி பார்க்குறேன் நான். ஸோ அதை பார்த்துக்கலாம். நல்லாவே வீசிகிட்டு இருக்கார் சொல்லப்போனால். ஸோ பங்களாதேஷ் அப்படின்ற வகையில் நியூ பால் டஸ்கின் வித் முஸ்டபீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சக்கியபிலாசம் வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம். நசும் நியூ பால் நிறைய வீசி பார்த்துருக்கோம், பட்டு இந்த சீரியஸ் அவருக்கான சீரியஸ் தான் இதுவரைக்கும் அமையல. இன்றைக்கி ஒரு வேளை அவருக்கான டேவா அமைதான் அப்படின்னு பார்க்கணும். ஹசன் முகமது நல்லா வீசிகிட்ருக்கார், பட் பங்களாதேஷோட அந்த பவுலிங் கண்டிப்பாக இன்றைக்கி மாறும் அப்படின்னு தான் தோணுது, பார்த்துக்கலாம். பேட்டிங் ஆர்டரில் லிட்டன் டாஸ், டோனி, டெலுட்கர் டாப் ஆர்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த இதில் கிளாரிட்டி கொடுக்க முடியல. போன மேட்ச் சக்கி ஒன் டவுன் ஸ்டேஜுக்கு வந்துட்டார், அப்போ ஹிரிடாய் அடுத்து இறங்கிட்டார். சாண்டோவுக்கான வாய்ப்பு ரொம்ப லேட்டாக வந்தது. சமீம்க்கான வாய்ப்பு அதுக்கு முதல் மேட்ச்சில் முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படியே அவர் டவுன் ஆகிட்டார். மிரஸ் அப்படிங்கிற ரேஞ்சு கூட முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால்
இந்த டாப் டூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், கீழே வந்துட்டு யார் வரப்போகிறா எப்படி ஆர்டரில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் சுச்சுவேஷன், எந்த ஒரு விஷயத்த மாற்றிக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ பவுலிங் பேஸ்லேயும் சில மாற்றங்கள் செய்கிறாங்க. அண்டு நான் லாஸ்ட் மேட்சில் சொன்ன மாதிரி ஒரு 5 ஓவரை கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பின்னர்ஸை வச்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றதும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் குழப்பம் தான் அந்த ரொட்டேஷன் பேஸில் பங்களாதேஷ் வந்து டைனமிக்காக இருக்கிறது. அதுக்கு காரணம் அயர்லாந்து ரொம்ப ஸ்மாராக இருக்காங்க, எப்படி வேணுமாலும் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷும் வந்துட்டாங்க அப்படின்றதும் இருக்குது. எனிவே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை அப்படின்னு யோசித்தோம்னா, அயர்லாந்து ஜெயிக்கிற மாதிரி பங்களாதேஷ் தோக்கிற மாதிரி வேணால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்காக அந்த ஒரு விஷயத்தை பண்ணோன்னா கிளிக்காக வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 ஓவர் அப்படின்னு யோசிக்கும்போது மார்க்கடையர் ஹியூம் ஒயிட்டு ஸோ அண்டு பவுலர் யார் இருக்க போகிறாங்க அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் இதெல்லாமே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன். அண்ட் கேப்டன் பேஸில் லிட்டன் டாஸ் எப்பயுமே இந்த ஃபைனல் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற கடைசி மேட்ச் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாடுவார். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம், நல்லா தான் விளாண்டுட்டுருக்காரு. அண்ட் க்ளோவர் அடிஷ்னல் பாயிண்ட்டு சக்கிபலாசன் டஸ்கின்னு இவங்களையும் கன்சிடர் பண்ணுவோம். சக்கிப் டஸ்கின் வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டு சாய்ஸாக பார்க்குற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு டஸ்கின்ட்டு நல்ல வந்து நல்லா வருது. அண்ட் சக்கிபல்லா பேட்டிங் டச்சும் நல்லாயிருக்கு. ரோனி டலுட்கர் ஹாரி டெக்டர் முஸ்டஃபிஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ரோனி டலுட்கர் டாப் ஆர்டர் நல்லா விளாண்டுருக்கார், அந்த கன்சிஸ்டன்ட் பேஸில் இருக்கார். ஹாரி டெக்டர் டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த ஆங்கிளையும் அண்ட் இவரும் டாப் ஆர்டரில் வரார் அப்படிங்கிற ஆங்கிளையும் யோசிக்கலாம். முஸ்டஃபிஸ் அப்படிங்கிற இடத்துல நான் பங்களாதேஷ் பவுலர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பங்களாதேஷ் பவுலர் எனி ஒன் இங்கே கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அந்தளவுக்கு அயர்லாந்து சுமாராக விளையாடுறாங்க அப்படின்றதுனால ஹாரி டெக்டர் அண்டு பங்களாதேஷ் பவுலரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு பங்களாதேஷ் பவுலர், ஜென்ரலாக டஸ்கின் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயந்தான். பட் டஸ்கினை தவிர்த்து கூட ஒரு சில பவுலரை கிராண்ட் லீக்கில் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஏன்னா லாஸ்ட் மேட்சில் ஹசன் முகமது நல்லா விக்கெட்ஸ் எடுத்தார், நிறைய விக்கெட்ஸ் எடுத்து அதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். அதனால் பங்களாதேஷில் இருக்கிற ஏதோ ஒரு பவுலர், ஃபாஸ்ட் பவுலர், ஸ்பின் பவுலர் நசூமை கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் நசூம் ரீசன்ட் டேஸில் ஓவரால் நம்பர்ஸை பார்க்கும்போது அந்தளவுக்கு கிரேட் பேஸில் இல்லை அப்படிங்கிறனால பெருசாக யோசிக்க வேண்டாம்னு தான் தோணுது. எனிவே ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு கிராண்ட் லீக் அப்படிங்கிற வகையில் நம்ம ஒரு ட்ரை தானே முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அப்படி பண்ணி பாருங்கள். இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் லிட்டன் டாஸா லோக்கன் டக்கரா அப்படின்னு யோசிக்கும்போது டக்கர் சில நேரத்தில் ஓகேவாக ஃபீல் பண்ணலாம், கிராண்ட் லீக் மட்டும் ஓகேவாக ஃபீல் பண்ணுறேன். லிட்டன் டாஸ் நல்லா டச்சில் இருக்கும்போது அவரை விட்டுட்டு போகிறது டஃப். அண்டு க்ளோவர் பேஸ்லேயும் யோசிக்கும்போது லிட்டன் டாஸ் ரொம்ப பெட்டராக இருப்பார். அண்டு லோக்கன் டக்கர் பங்களாதேஷ் ஸ்பின்னரையோ இல்லை பேசரையோ மேனேஜ் பண்ணி விளையாடுறாரா ரீசெண்டாக கஷ்டப்படுறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக லிட்டன் டாஸ் பெட்டர். எங்கள் லெவலில் யோசிக்கும்போது யாரை யோசிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ரோனி டலுட்கர் ஸ்டில்லிங் அண்டு சாண்டோன்னு யோசிக்கிறதா இல்லை வந்து ஹிரிடாயின்னு யோசிக்கிறதா, இந்த ஆர்டர் பேஸில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அதனால் ரோஸ் அடேரையே நான் யோசிச்சுக்கிறேன் ஒரு சேஃபஸ்ட்டு சாய்ஸாக யோசிக்கும்போது. ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது சக்கிபல்லாசன் ஹாரி டெக்டர் கேம்பர் அவ்வளோவா ஓவர் போகிறதுல ஆனால் பேட்டிங் டச் நல்லா இருக்குது, ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடுறாரு, லென்த்தாக ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். டெலனியோட பவுலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். அதே நேரத்தில் பவுலர் சைடு நம்ம யோசிக்கும்போது டஸ்கின் ஹசன் முகமது அடேர் ஹியூமு ஒயிட்டு ஸோ இந்த மாதிரி யோசிக்கிறது ஓகே. யங் இருந்தால் கண்டிப்பாக யங் சைடு போகலாம். ஸோ அதே நேரத்தில் ஒயிட் வந்து போன மேட்ச் பவுல் பண்ண மாதிரி இந்த மேட்சும் ஃப்ளைட் பண்ணி போட்டு விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு முயற்சி பண்ணலாம். சொரிஃபில் இருந்தால் சொரிஃபுல்லுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். நசும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் டவுனாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இங்கே வந்து ஓவராலாக டக்குன்னு எடுக்கும்போது நம்ம வந்து அயர்லாந்து பேஸில் அதிகமாக போயிருக்கோம். பேட்டிங் பவுலிங் அப்படின்றத பேஸ் பண்ணி, ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பங்களாதேஷாக இருக்கிற மாதிரி இருந்தால் அயர்லாந்தோட பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ் அவ்வளோவா எடுக்காமல் நம்ம போகலாம். ஏன்னா பவுலர்ஸும் வந்து பேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல, பட் டெஃபினட்டாக பங்களாதேஷ் பவுலர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ஸோ அதை முயற்சி பண்ணுறது தான் சரியான அளவில் இருக்கும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பங்களாதேஷ் பவுலராக கேப்டனாக அண்ட் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது ஒரு சூப்பர் சாய்ஸு. அண்ட் இங்கே ஹியூம் அவங்கெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, ஒருவேளை செகண்ட் பவுலிங்காக இருக்கிற மாதிரி இருந்தால் பங்களாதேஷோட பவுலர்ஸை நிறைய எடுத்துகிட்டு போகலாம். நசூமு சொரிஃபுல் இருந்தாலும் சொரிஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த முயற்சி பண்ணுறது ஓகே. மார்க்கடையில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ரெண்டு ஆப்ஷனாக இருக்கிறதுனால அந்த இடத்துல ஓகேவாக யோசிக்கலாம். யங் இருந்தால் எப்பயுமே விக்கெட் எடுப்பார், ஸோ அதனால் அவரையுமே எடுத்துக்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக நான் பார்க்குறேன். எனிவே அன் டைமில் பேட்டிங் பவுலிங்கை பேஸ் பண்ணி நம்ம ஒரு டீம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு சக்கிப் கேப்டன் டஸ்கின் வைஸ் கேப்டன்ற மாதிரி சேஃபாக நான் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அயர்லாந்தோட வின்னிங்கை பேஸ் பண்ணி ஒரு டீமை செட் பண்ணி பாருங்கள் அப்படின்றதும், அண்ட் பவுலரை பேஸ் பண்ணி டீமை செட் பண்ண தான் இந்த மாதிரி மேட்சஸ் கிளிக் ஆகுது அப்படிங்கிறதும் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஓவராலாக 200+ ஸ்கோர் அடித்தா கூட பங்களாதேஷ் அடிக்கிறாங்க, அயர்லாந்து ஒரு 120-130 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு டீமை செட் பண்ணி பாருங்கள், கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. சேவ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஆப்பு, இவங்க ஐபிஎல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பரான லீடர் போர்டு கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி வந்து அதை டெலகிராமில் போஸ்ட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் 20,000 ஃப்ரீ ரோல் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அண்டு 3 ரூபீஸில் கார்ட்ஸ் ப்ரைஸ் இருக்குது. ஸோ 1+ டிவி 3 ரூபீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். 20 டீம்ஸ் வரைக்கும் கூட கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு 60 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் 20 டீமை போட்டு செட் பண்ணிங்கன்னா அதில் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல ஐபிஎல்லில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஆப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸையும் நிறைய விஷயங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறாங்க. இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்துங்க. இனிஷியலாக 500 ரூபீஸ் போனஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.